வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை நிறுவும் செயற்பாடு தடுத்து ரத்தம். அமைதியின்மையை தடுக்க நடவடிக்கை என அறிவிப்பு. பங்காளி கட்சிகளின் தொடர்பாடல்கள் தமிழரசு கட்சியை பதற்றப்படுத்தியது. ரெலோவின் பிரதானிய பொறுப்பாளர் சாம் சம்பந்தன் கருத்து. முள்ளிப்பாய்க்கால் நினைவு சுமந்த ஊர்தி பவனி இன்று மாங்குளத்தில் நிறைவு. நாளை கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில். கர்நாடக மாநில சட்டசபை தேர்தலில் பாஜக படுதோல்வி. தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் காங்கிரஸ். அமெரிக்க நாடாளுமன்றில் எல்லை பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றம். மெக்சிகோ எல்லையில் உள்ளவர்களுக்கு மேலும் சிக்கல். தொடர்வது விரிவான செய்திகள். திருகோணமலையில் நாளைய தினம் புத்தர் சிலை ஒன்றை நிறுவுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் மக்களின் பாரிய எதிர்ப்பை அடுத்து குறித்த நடவடிக்கை பிற்போடப்பட்டுள்ளது. இதன்படி தாய்லாந்து நாட்டினை சேர்ந்த பௌத்த மத தலைவர்களின் சடங்காச்சார நிகழ்வுகளும் இடமாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் அமைதியின்மையை தடுக்கும் நோக்கில் குறித்த நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட இலங்கை தமிழரசுக் கட்சியின் மாவட்ட தலைவர் குகதாசன் தெரிவித்தார். திருகோணமலை நகரில் 4 அரச மரங்கள் அமைந்திருக்கும் இடத்தில் புத்த பெருமானின் சிலை ஒன்று பிரதிஷ்டை செய்யப்படும் நிகழ்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. தாய்லாந்திலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ள 4 அடி உயரமான புத்தர் சிலையுடன் இலங்கைக்கு சென்றுள்ள 50 பௌத்த பிக்குகள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவுள்ளதாக கூறப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இன்று ஏற்பாடு செய்த போராட்டத்தில் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றிருந்தனர். தமிழர் பகுதிகளில் திட்டமிட்ட பௌத்த ஆக்கிரமிப்பினை ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடன் நிறுத்த வேண்டும் எனவும், தமிழர்களது பூர்வீக நிலங்கள் தொடர்ச்சியாக பௌத்தமயமாக்கப்படும் நிலைமைகள் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இதனையடுத்து போராட்ட இடத்துக்கு சென்ற திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் நாளைய தினம் நடைபெறவுள்ள தாய்லாந்து பௌத்த பிக்குகளது நிகழ்வில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், துறவிகள் எவரும் குறித்த தொல்பொருள் இடத்துக்கு செல்லப்போவதில்லை எனவும் கூறினார். எவ்வாறாயினும் இதனை செவிமடுக்காத ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வது தமது உரிமை எனவும் அதற்கு யாரும் தடை செய்யக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அரசாங்க அதிபருடனான சந்திப்பில் குறித்த நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இலங்கை தமிழ்ச கட்சியின் குழுவினருக்கும் அரசாங்க அதிபருக்கும் இடையிலே ஒரு சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் முடிவில் நாளை திருகோணமலை நகரில் நெல்சன் தியேட்டருக்கு பக்கத்தில் உள்ள 4 அரச மரங்கள் நிற்கின்ற வளவில் நடைபெற இருந்த பிரித்தோதும் வைபவம் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. அசம்பாயுதங்களை தவிர்க்கும் பொருட்டாகவும் அமைதியை பேணும் முகமாகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அத்தோடு இந்த வளவுக்குள் எந்த விதமான சிலைகளும் வைப்பதில்லை என்ற முடிவையும் அரசாங்க அதிபர் அறிவித்தார். வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் பௌத்த ஆக்கிரமிப்புகள் தொடரும் பட்சத்தில் அதற்கெதிராக தமிழ் மக்களின் போராட்டங்களும் எழுச்சி பெறும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகர் சுகாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் மீதான சிங்கள பேரினவாத அரசியல்வாதிகளின் அச்சுறுத்தல்களுக்கும் அவர் கண்டனம் வெளியிட்டுள்ளார். சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச போன்ற சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவத்திற்கும் அவர்களுக்கு பின்னால் இயக்கிக் கொண்டிருப்பவர்களுக்கும் நாங்களும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் எங்கள் மீது ஆக்கிரமிப்புகளை திணித்துக் கொண்டிருந்தால் தாக்கத்திற்கு சமணம் எதிரான மறுதாக்கம் இருக்கும். அதற்கு இணையாக தமிழ் மக்களும் எழுச்சி கொண்டு கொண்டே இருப்பார்கள். உங்களுடைய ஆக்கிரமிப்புகள் எங்களுடைய விடுதலைக்கான வேட்கையை ஒருபொழுதும் தணிக்க போவது கிடையாது. அது இன்னும் எங்களை வீறு கொள்ளவே வைக்கும் என்ற செய்தியை சொல்லி இறுதி வரை இந்த பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் என்ற அந்த செய்தியையும் சொல்லி நிற்கின்றோம். இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக வருடாந்தம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த வகையில் எதிர்வரும் வியாழக்கிழமை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் மண்ணில் நினைவேந்தல் நிகழ்வுகள் மேற்கொள்ள ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய முள்ளிவாய்க்கால் மக்கள் மற்றும் குடிசார் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இணைந்து வடக்கு கிழக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்காலில் சிரமதான பணிகளை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்பட்டது. இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களை நினைவு கூறும் வகையில்
முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த ஊர்தி பவனி முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து நேற்று ஆரம்பமாகிய நிலையில் இன்று முல்லைத்தீவை சென்றடைந்துள்ளது. ஊர்தி பவனிக்கு தமிழர் தாயகத்தில் அதிகளவான மக்கள் உணர்வெழுச்சியுடன் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த ஊர்தி பவனி நினைவு வார ஆரம்ப நாளான நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஆரம்பமாகியது. முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் நினைவுச்சுடர் ஏற்றப்பட்ட பின்னர் ஆரம்பமான பேரணி வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களின் ஊடாக மீண்டும் முள்ளிவாய்க்காலை சென்றடையவுள்ளது. இந்த ஊர்தி பவனி நேற்று இரவு வவுனியாவை சென்றடைந்த நிலையில் இன்று காலை வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து மீண்டும் ஆரம்பமாகி இன்று மாலை மன்னாரை சென்றடைந்தது. முள்ளிவாய்க்கால் மனித பேரவலத்தை, மனித இனப்படுகொலையை நினைவூட்டும் வகையிலான ஊர்தி பவனிக்கு மன்னாரில் மக்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அதன் பின்னர் குறித்த ஊர்தி பவனி மன்னார் நகரை வலம் வந்ததுடன் மாங்குளம் பகுதியை சென்றடைந்துள்ளது. இந்த ஊர்தி பவனி நாளைய தினம் மாங்குளத்திலிருந்து ஆரம்பமாகி கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தை செல்ல உள்ளதுடன் எதிர்வரும் 17ஆம் தேதி முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேபோல யாழ் பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் 2ஆம் நாள் நினைவேந்தல் இன்று மதியம் இடம்பெற்றது. பல்கலைக்கழகத்தின் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு தூபியில் மாணவர்கள் உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தினர். இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற பாரிய இனவழிப்பை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 2ஆம் நாளான இன்றும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் ஆரம்பித்துள்ள கஞ்சி வழங்கும் நிகழ்வும் இன்று 5வது நாளாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்றது. இலங்கையில் கடந்த 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிர்ந்த தமிழ் மக்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 2ஆம் நாள் இன்றாகும். இதனை முன்னிட்டு இன்று முல்லைத்தீவு ரெட்பானா பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி அறிவியல் நகர் தொழில்நுட்ப 2019ஆம் ஆண்டு பிரிவின் மாணவர்களின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று A9 வீதியில் முன்னெடுக்கப்பட்டது. அறிவியல் நகர் பல்கலைக்கழக வளாகம் செல்லும் வீதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டதுடன் ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அருந்திச் சென்றமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் மக்கள் கூட்டணியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. நேற்று மாலை ராமநாதன் வீதியில் உள்ள தமிழ் மக்கள் கூட்டணியின் அலுவலகத்தில் குறித்த நினைவேந்தல் இடம்பெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்காலில் உயிர்ந்த பொதுமக்களுக்கு சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் நினைவேந்தலுக்கு பின்னர் முள்ளிவாய்க்காலை நினைவு கூறும் கஞ்சியும் வழங்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு 5வது நாளாக இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட மாணவர்கள் யாழ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக கஞ்சி வழங்கும் செயற்பாட்டை முன்னெடுத்தனர். பல்கலைக்கழகத்திற்கு அண்மித்த பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குச் சென்று அரிசியினை சேகரித்து கஞ்சி காய்ச்சப்பட்டது. இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள், குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள், மதக்குருமார்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான ஸ்ரீலங்கா அரசுத் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் சந்திப்பு நேற்று மீளெடுக்கப்பட்ட நிலையில் தற்போதைய பேச்சுக்கள் தொடர்பாகவும் இந்தியா இந்த முறை கொண்டுள்ள ஆர்வம் மற்றும் தமிழரசு கட்சியின் துரித தொடர்பாடல்கள் குறித்து பிரித்தானியாவில் உள்ள டெலோவின் பொறுப்பாளர் சாம் சம்பந்தனிடம் செய்தி பிரிவு வினவியிருந்தது. வணக்கம் ஐபிசி நேயர்களுக்கு. பேச்சுவார்த்தை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்தி போட வைக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணம், நேற்று மாலை நலன்புரி நன்மைகள் என்ற ஒரு சட்டம் மூலம் ஒன்று பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதுக்கு சகல பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிரசன்னம் அங்கு முக்கியம் என்ற காரணத்துக்காகத்தான் ஒத்தி வைக்கப்பட்டதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மற்றபடி இந்தியா இதில் தலையிடுறதுக்கு ரெண்டு முக்கிய காரணம். ஒன்று வந்து கூட்டாக நாங்கள் திண்ணை சந்திப்புக்கு டெலோ தலைமையில் நாங்கள் தமிழ் கட்சிகளை உள்வாங்கி நரேந்திர மோடிக்கு அனுப்பின கடிதத்துக்கு ஒரு காரணம். மற்றது அம்பாந்தோட்டையில் 99 இயர்ஸ் லீஸ் சைனா சைன் பண்ணினதும், இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல், தன்னை சுற்றி ஒரு வளையத்தை உண்ட சைனா வைக்கிறது என்றும், மற்றது சர்வதேசத்துக்கும் ஒரு அழுத்தம், ஒரு ப்ளூ வாட்டர் நேவி உண்ட சைனா இலங்கையில் ஆரம்பிச்சிடும் என்ற ஒரு பயம் இருக்குது. அப்போ எங்கள் தமிழ் தரப்பை பொறுத்தளவில் நாங்கள் ஆயுதம் ஆரம்பிக்கு பின்பு இதே இந்த எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இதை நாங்கள் சாதாரணமாக பாவிக்கணும் என்றதெல்லாம் நாங்கள் டெலோ கரசனியாக இருக்கிறோம்.
மற்ற சம்பந்தர் தரப்பு வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் தவற விட்டுட்டோம். அதாவது ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் ஒன்றை இந்தியா ஓப்பன் பண்ணிவிட்டது. நரேந்திர மோடி கடந்த வருடம் கேட்டவர் வந்து டெல்லியில் வந்து சந்திக்க சொல்லி அது ஒரு சர்வதேச பிளாட்ஃபார்ம் ஒன்றை அவர் ஓப்பன் பண்ணி விட்றார். இதே அவர் தவறுனது சம்பந்தர் ஐயான தவறு. இப்போ போய் எம்பசியை சந்திக்கிறது, அடிக்கடி சந்திக்கிறது, அவருக்கு ஒரு அச்சம் ஒன்று வந்துட்டது. என்னென்றால் புதுசாக உருவாக்கப்பட்ட டிஎன்ஏயை இந்தியா சந்தித்தது, அதாவது டெலோ இபிஆர்ல பிளாட் ஜனநாயக போராளிகள் தமிழ் தேசிய கட்சி தரப்பில் சந்தித்தது, இவரை விட்டுட்டு தமிழ் தேசிய கட்சியை விட்டுட்டு சந்தித்தது. அவர்கள் தங்களோட இருப்புக்கு ஒரு ஆபத்து வந்துட்டு உணர்றதால அந்த காரணத்துக்கெல்லாம் சந்திக்கிறேன் தவிர தமிழன் நிலனை நோக்கி சந்தித்ததை நான் பார்க்க இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் சகல கட்சிகளையும் இணைச்சி கொண்டு தான் பயணிக்கணும் என்றதில் நாங்கள் சார்ந்த தலோ சார்ந்த புதிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் என்பதை சொல்லி. குடும்ப வறுமை நிலை காரணமாக யாழ்ப்பாணத்திலிருந்து துபாய்க்கு வேலைக்கு சென்ற இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் குடும்பத்தினர் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். இரு சகோதரர்கள் இவ்வாறு வேலைக்காக சென்றிருந்த நிலையில் மற்றைய சகோதரனை மீண்டும் நாட்டுக்கு அழைப்பதிலும் சிக்கல் நிலை எழுந்துள்ளதாக அவரது தாயார் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய கமலதாஸ் நிலக்சன் மற்றும் அவருடைய சகோதரரான 22 வயதுடைய கமலதாஸ் நிலக்சன் ஆகியோர் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் துபாய்க்கு வேலைக்காக சென்றிருந்த நிலையில் நிலக்சன் என்பவர் மர்மமான முறையில் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இருவரும் விடுதியொன்றில் பணியாற்றி வந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்ட நபருடன் இரு மலையாள நபர்கள் காலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் பின்னர் மாலை வேளையில் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குறித்த இளைஞன் துபாயில் உள்ள இந்திய பெண் ஒருவருடன் காதல் வயப்பட்டிருந்த நிலையில் அவர் மூலமாக பல லட்சம் ரூபாய்கள் கடன் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறெனினும் படுகொலைக்கான காரணம் தெரியவராத நிலையில் உயிரிழந்தவரின் சடலத்தையும் தனது இரண்டாவது மகனான நிலக்சனையும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு அவர்களது தாயார் உருக்கமான கோரிக்கையை முன்வைத்துள்ளார். எனது மகன் வந்து 2022 19 4 மாதம் துபாய் நாட்டுக்கு போன வேலை வாய்ப்புக்காக போன இடத்துல 27 4 மாதம் எனக்கு சின்ன மகன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அம்மா கத்தி குத்தாலே போயிட்டு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார். வேலை முடிஞ்ச ஊருக்கு போன நேரம் இறந்து கிடந்த சம்பவத்திலிருந்து சின்னமாக இருந்தால் எனக்கு அறியத்தான் பார்த்துருப்போம் பதச்சிருக்கிறோம். எனது இறந்து போன மகனை எனது சின்ன மகளே மாதிரி. இந்நிலையில் படுகொலை செய்யப்பட்ட இளைஞனின் கையிறக்க தொலைபேசி, கடவுச்சீட்டு, அடையாள அட்டை என்பனவும் திருடப்பட்டு சாட்சியங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் காவல்துறையினரும் குறித்த விடயம் தொடர்பில் துரித நடவடிக்கை எடுக்க முடியாதுள்ள நிலையில் தனக்கும் போதியளவு வசதியின்மையால் இதனையும் செய்ய முடியாதுள்ளதாக தாயார் தெரிவிக்கின்றார். எனவே இந்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய தரப்பினர் உரிய உதவிகளை வழங்க வேண்டுமென அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் எதிர்வரும் வியாழக்கிழமை சந்திக்கவுள்ளது. பல்கலைக்கழகத்தில் கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் ஆசிரியர்கள் தொடர்பில் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிலையை மேம்படுத்த சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி உள்ளிட்ட அமைப்புகளிடம் கடனுதவியை பெற்றுக்கொள்வது அர்த்தமற்ற செயல் என கத்தோலிக்க திருச்சபையின் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சிதாண்டகை தெரிவித்துள்ளார். குறித்த கடனுதவிகள் ஊழல்வாதிகளால் பயன்படுத்தப்படும் எனவும் இதனால் இலங்கை எந்த வகையிலும் மேம்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவது மற்றும் நாட்டை அபிவிருத்தி அடைய செய்வது என்பது நடைபெறாத காரியம் என கத்தோலிக்க திருச்சபையின் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்ப நினைப்பவர்கள் முதலில் தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டுமெனவும் தமக்கு உண்மையாய் இல்லாதவர்களால் நாட்டுக்காக எதனையும் செய்ய முடியாதெனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இலங்கையின் தற்போதைய நெருக்கடி நிலை மேலும் மோசமடைவதை அவதானிக்க கூடியதாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை இலங்கையின் நிலை மாற ஒரு புரட்சி அத்தியாவசியமானது எனவும் அவை மக்களால் முன்னெடுக்கப்பட வேண்டுமெனவும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கூறியுள்ளார். எவ்வாறாயினும் சமய படிப்பினைகளை அனைவரும் பின்பற்றி அதன் அடிப்படையில் செயற்பட வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
ஸ்ரீலங்கா மின்சார சபையை மறுசீரமைப்பதற்கான புதிய மின்சார சட்ட மூலத்தை தயாரிக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் கஞ்சன விஜயசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா மின்சார சபையை மறுசீரமைப்பதற்கான சட்டமூலம் தயாரிக்கப்பட்டதன் பின்னர் அபிவிருத்தி நிறுவனங்கள், மறுசீரமைப்பு தொடர்பான நிபுணர்கள் மற்றும் உரிய தரப்பினரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். குறித்த தரப்பினரின் கருத்துகள் மற்றும் பரிந்துரைகளை பெற்றுக்கொண்டதன் பின்னர் அதற்கேற்ப மின்சார சபையை மறுசீரமைப்பதற்கான சட்டமூலம் திருத்தப்பட்டு இறுதி செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இறுதி செய்யப்பட்ட சட்டமூலம் இந்த மாத இறுதிக்குள் சட்ட விரைஞர்கள் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் கஞ்சன விஜயசேகர கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மின்சார சபையை மறுசீரமைப்பதற்கான சட்டமூலம் ஸ்ரீலங்கா அமைச்சரவை மற்றும் நாடாளுமன்றத்தில் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட மின்சார கட்டணம் தொடர்பான பாதிப்புகளை ஆராய ஸ்ரீலங்கா அரசாங்கம் உலக வங்கியின் உதவியை நாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் தாயகத்தில் பௌத்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஸ்ரீலங்கா அரசு ஆதரவாளரும் சமூக செயற்பாட்டாளர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொள்பவருமான அருண் சித்தார்த் காங்கேசன் துறை தையிட்டி விகாரைக்கு ஆதரவு தெரிவித்து பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தார். தமிழர் தாயக பகுதிகளில் திட்டமிட்டு பௌத்த ஆக்கிரமிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஸ்ரீலங்கா அரசு ஆதரவாளர்கள் பௌத்த ஆக்கிரமிப்புகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர். தையிட்டி விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் கடந்த வாரம் 3 நாட்களாக தொடர் போராட்டங்களை மேற்கொண்டிருந்தனர். அத்துடன் யாழ்ப்பாணம் கந்தரோடை பகுதியில் பௌத்த விகாரை அமைக்கப்பட உள்ளதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திச விகாரைக்கு ஆதரவு தெரிவித்து அனைத்து மதங்களையும் ஒன்றாக மதிக்க வேண்டும் என்ற துணிப்பொருளில் குறித்த பேரணி தையிட்டி சந்தியிலிருந்து விகாரி வரை முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று மக்களுக்கு தானம் வழங்கப்பட்டது. இதன்போது 200க்கும் மேற்பட்ட மக்கள் விகாரைக்கு ஆதரவு தெரிவித்து பதாதைகளை தாங்கியவாறு பேரணியை முன்னெடுத்திருந்தனர். இலங்கையின் நன்மைக்காக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் பொது தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற விதத்தில் ஆதரவு அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற செயலமர்வில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினது கொள்கை நிலைப்பாடுகளுடன் முரண்பாடுகள் இருந்தாலும் நாட்டின் பொது கடமைக்காக ஒன்றுபட வேண்டிய தருணம் தற்போது ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். இலங்கையில் சரியான விடயங்கள் நடக்கும்போது அதனை பார்த்து கொண்டிருக்காது, நல்லதை நல்லது என கூற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் பதவிகளை பெற்றுக் கொள்ளாது நாட்டிற்கு மதிப்பு சேர்க்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இலங்கைக்காக தேசிய ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் சஜித் பிரேமதாசு கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை நிறுவும் செயற்பாடு தடுத்து நிறுத்தம், அமைதியின்மையை தடுக்க நடவடிக்கைகள் அறிவிப்பு. பங்காளி கட்சிகளின் தொடர்பாடல்கள் தமிழரசு கட்சியை பதற்றப்படுத்தியது. ரெலோவின் பிரதானிய பொறுப்பாளர் சாம் சம்பந்தன் கருத்து. முள்ளிப்பாய்க்கால் நினைவு சுமந்த ஊர்தி பவனி இன்று மாங்குளத்தில் நிறைவு. நாளை கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில். கர்நாடக மாநில சட்டசபை தேர்தலில் பாஜக படுதோல்வி, தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் காங்கிரஸ். அமெரிக்க நாடாளுமன்றில் எல்லை பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றம், மெக்சிகோ எல்லையில் உள்ளவர்களுக்கு மேலும் சிக்கல். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.